இந்த 12 மணி நேர வேலை அப்படிங்கிறது வந்து பல மாநிலங்களில், சில மாநிலங்களில் ஜியோ மூலமாகவே கொண்டு வந்துட்டாங்க. கர்நாடகா போன்ற மாநிலங்களில் அது ஒரு சட்ட வடிவு மூலம் அதை அங்கேயே அமல்படுத்திட்டாங்க. இந்த 12 மணி கேட்டது வந்து வெறும் ஃபாரின் கம்பெனி மட்டும் இல்லை, சிஐஐ, அசோசாம், ஃபிக்கி போன்ற இந்திய தொழிற்சங்க அமைப்புகளும் கேட்டிருக்கிறாங்க. நீங்களே கொண்டு வந்ததை வந்து ஒரு வாரத்துக்குள்ள நீங்க வாபஸ் எடுக்கிறதுக்கு என்னதுக்கு பாராட்டு விழா? அம்பேத்கர் 8 மணி நேரம் வேலைன்னு கொண்டு வந்ததுக்கு காரணம், 8 மணி நேரம் வேலை செய்யணும், 8 மணி நேரம் வந்து அந்த வேலைக்கான ஓய்வு எடுக்கணும், மீதி இருக்கிற 8 மணி நேரம் டைம்ல வந்து இந்த சமூகத்துக்காக அவன் சிந்திக்கணும், அதுக்காக தான் இந்த 8 மணி நேரம் வேலையை வந்து அம்பேத்கர் கொண்டு வந்தாரு. என்ன ரீசன்னால இந்த கவர்மெண்ட் ஸ்ட்ரகிள் ஆகுது? இல்ல, இந்த அரசாங்கம் அமைக்கப்பட்டதுல இருந்தே வந்து கேள்விகள் இருந்தன. முதலமைச்சர் எவ்வளவு கண்ட்ரோல்ல இருக்கிறாரு அப்படிங்கிறது, இது மந்திரிகளுக்கும் தெரியவில்லை, முதல்வருக்கும் தெரியவில்லை, யாரோ வந்து முடிவுகளை எடுக்கிறார்கள் என்றால் அதை விட ஒரு அரசுக்கு என்ன ஒரு அவப்பெயர் கொடுக்கக்கூடிய விஷயம். இது ரொம்பவே கவலை அளிக்கும். முதல்வர் அவர்கள் இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டிருக்கிறாரு, என்னன்னா, மட்டமான அரசியல் ஈடுபடும் நபர்களுக்கு நான் பதில் சொல்ல விரும்பவில்லை இந்த ஆடியோ மூலமா. திரு அண்ணாமலை அவர்கள் அபிஷியலா அது ட்விட்டர்ல போட்டிருக்காரு, பதிவு செய்திருக்காரு. சவுக்கு சங்கர் அவர்கள் ஒரு ஆடியோ முதல்ல அவர் கொண்டு வந்து வெளியிட்டு இருக்காரு, அவர் திருப்பி திருப்பி சொல்றாரு நான் தான் கொண்டு வந்தேன். அப்ப ஏன் நடவடிக்கை எடுக்கல? இந்த ஜி ஸ்கொயர் ரைட்ஸ், இப்ப வந்து ஐடி ரைட் வந்து முடிஞ்சிருக்குது. இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வரும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது, அது இன்றோ இல்ல நாளையோ வரக்கூடும். சோ அது வந்த பிறகு நமக்கு இதுல தெளிவு வரும். ஏன்னா உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம், நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவினுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு சுமந்த் சி ராமன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார், தமிழ்நாடு அரசு, தேங்க்யூ சார், சொல்லுங்க சார். தமிழ்நாடு அரசு வந்து 12 மணி நேர வேலை அப்படின்னு சொல்லி ஒரு சட்ட மசோதாவை கொண்டு வந்து அதை நிறுத்தி வச்சிருந்தாங்க. மே 1 தொழிலாளர் தினம் அன்னைக்கு வந்து அதை திரும்ப பெறுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு திமுக முதல்வர் ஸ்டாலின் அவர்களே. என்ன சொல்லியிருந்தாருன்னா, திமுகவோட தொழிற்சங்கமே இதை எதிர்த்தது வந்து பாராட்டுற அப்படின்னாங்க. ஒரு கட்டத்துல வந்து திகாவினர் என்ன சொல்றாங்கன்னா, இதற்கு முதல்வருக்கு பாராட்டு விழாவே நடத்தணும் அப்படின்னு சொன்னாங்க திரும்ப பெற்றதுக்கு. சோ இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க சார்? சூப்பரா இருக்கு. நீங்களே ஒரு அறிவிப்பு கொண்டு வருவீங்க, நீங்களே அதை வாபஸ் பண்ணுவீங்க, பெறுவீங்க, அதுக்கு ஒரு பாராட்டு விழானா? இது ஒரு ஒரு அபத்தமான ஒரு மேட்டரா இருக்கு. ஆக்சுவலா என்னை பொறுத்த வரைக்கும் அந்த 12 மணி நேர வேலை அப்படிங்கிறது வந்து பல மாநிலங்களில், சில மாநிலங்களில் ஜியோ மூலமாகவே கொண்டு வந்துட்டாங்க. கர்நாடகா போன்ற மாநிலங்களில் அது ஒரு சட்ட வடிவு மூலம் அதை அங்கேயே அமல்படுத்திட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு ஒரு நெசசிட்டியாக நான் பார்க்கிறேன். அது நல்லதுன்னு நான் சொல்லவே இல்லை, அதாவது இது வந்து ஒரு வரவேற்கத்தக்கதாக நான் சொல்லவில்லை. ஆனால் ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில் எல்லா மாநில அரசுகளும் செய்யும் பொழுது நமக்கு வேறு வழி இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படக்கூடும், இதனால் வந்து முதலீடுகள் பாதிக்கப்படலாம். அதன் காரணமாக இந்த 12 மணி கேட்டது வந்து வெறும் ஃபாரின் கம்பெனி மட்டும் இல்லை, சிஐஐ, அசோசாம், ஃபிக்கி போன்ற இந்திய தொழிற்சங்க அமைப்புகளும் கேட்டிருக்கிறாங்க. பிளஸ் அதனால இது வந்து ஏதோ வெள்ளக்காரங்க கேட்டாங்க அதனால அது கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இது வந்து சரியானதல்ல. பட் எனிஹவ், நீங்களே கொண்டு வந்தீங்க, அப்ப என்ன ரியாக்ஷன் வருங்கிறத நீங்க ஆலோசித்து இதே தொழிற்சங்கங்களோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு அதுக்கப்புறம் தானே கொண்டு வந்துருக்கணும். திடுதுப்புன்னு கொண்டுட்டு அதுக்கப்புறம் அதை வந்து வாபஸ் வாங்கிட்டு அதுக்கு இப்ப பாராட்டு விழான்னாக்க என்ன? ஒரு ஒரு வேறு ஒரு அரசு கொண்டு வந்த ஒரு நடவடிக்கை, நாங்கள் அதை மாற்றி அமைக்கிறோம், அதை வாபஸ் பெற்றுக் கொள்கிறோம்னா ஓகே, சம் லாஜிக் இஸ் தேர். நீங்களே கொண்டு வந்ததை வந்து ஒரு வாரத்துக்குள்ள நீங்க வாபஸ் எடுக்கிறதுக்கு என்னதுக்கு பாராட்டு விழா? ஐ மீன், அப்சர்டா இருக்கு அது. பட் இது வந்து லாங் டேர்ம், நீங்க பாத்தீங்கன்னா பல பல மாநிலங்கள்ல இதை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. சோ இது செய்யாமல் இருந்தால் இது இன்னைக்கு ஒரு எமோஷனல் இஷ்யூ ஆகிட்டாங்க. ஒரு உணர்வு பூர்வமாக மக்களை தூண்டி விட்டு ஐயோ தொழிலாளர்கள் வந்து 12 மணி நேரம் எப்படி வேலை பார். ஆக்சுவலா பலர் கூறியது போல பல தொழிற்சாலைகளில் இது ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கிறது.
தமிழ்நாட்டிலே நிறைய தொழிற்சாலைகள்ல வந்து அரசு அமல் இல்லைனாலும் பெருவாரியான நிறுவனங்கள்ல இந்த 12 மணி நேரம் ஆமா ஆமா இது நடந்துட்டு தான் இருக்குது. சோ இதை வந்து ஒரு ரேஷனலைஸ் பண்ணணும்னு கவர்மெண்ட் முயற்சித்தாங்க, அதை வந்து கம்யூனிஸ்ட் மற்ற யூனியன்ஸ் எல்லாம் அதை உடைச்சிட்டாங்க. இது மாநிலத்துக்கு ஒரு தொலைநோக்கு பார்வையோடு பார்க்கும்போது இது ஒரு இழப்பு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். உடனே வந்து யூரோப்ல வந்து 6 மணி நேரம் வேலை செய்யறாங்க, யூரோப்ல வந்து ஜிடிபி பர் கேபிட்டா எவ்வளவு இருக்கு, என்ன வசதி இருக்கு அவர்களுக்கு, அவர்களது குடும்பங்களுக்கு, அதெல்லாம் பார்க்காம யூரோப்ல மட்டும் 6 மணி நேரம் தான், 8 மணி நேரம் தான் வேலை செய்யறாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம யாரோட பார்க்கணும், கம்பேரபிள் எக்கானமிஸ், வியட்நாம்ல என்ன பண்றாங்க, பங்களாதேஷ்ல என்ன பண்றாங்க, சைனால என்ன பண்றாங்க, இது போன்ற எக்கானமிஸ் தான் நம்ம கம்பேர் பண்ணோம். அங்க எல்லாமே இன்க்ளூடிங் அமெரிக்கா 12 மணி நேரம் அலவுட். சார், ஆனா என்ன சொல்றாங்கன்னா, அம்பேத்கர் 8 மணி நேரம் வேலைன்னு கொண்டு வந்ததுக்கு காரணம், 8 மணி நேரம் வேலை செய்யணும், 8 மணி நேரம் வந்து அந்த வேலைக்கான ஓய்வு எடுக்கணும், மீதி இருக்கிற 8 மணி நேரம் டைம்ல வந்து இந்த சமூகத்துக்காக அவன் சிந்திக்கணும், அதுக்காக தான் இந்த 8 மணி நேரம் வேலையை வந்து அம்பேத்கர் கொண்டு வந்தார். இந்த 12 மணி நேரம் வேலை வந்து ஒருத்தன் சமூகத்தை பத்தியோ இந்த நாட்டின் சூழ்நிலை பத்தியோ சிந்திக்கிறது வந்து அது செதைச்சிரும், அவன் வந்து ஒரு வேலையாவது திரும்பி போவான் அப்படின்றாங்க, அதனால இதை எதிர்த்தே ஆகணும் அப்படின்றாங்க. இல்லையே, இப்போ 12 மணி நேரம் 4 நாட்கள் ஒரு வாரத்துல வேலை செஞ்சா 3 நாட்கள் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் பாதி வாரத்துக்கு கொஞ்சம் குறைவாகவே வந்து அவருக்கு ஓய்வு கிடைக்க போகிறது. சோ இதை வந்து இது வந்து ஒரு நிர்வாக வசதிக்காக தொழிற்சாலைகளும் அமைப்புகளும் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அதை வந்து நீங்க இப்போ எதுவுமே வந்து காலத்துக்கு மாற்றத்திற்கு ஏற்றாற்போல் நாம் மாற்றி அமைப்பதில் தவறில்லை. சோ இதை வந்து ஒர்க்கர்ஸுடைய ரைட்ஸ் சேஃப்டிக்கு அஷூரன்ஸ் கொடுக்கணுமா? நிச்சயமா கொடுக்கணும், நிச்சயமா கொடுக்கணும். அதனாலதான் அவங்க சீலிங் என்ன சொல்றாங்க, 48 மணி நேரத்துக்கு மேல ஒரு வாரத்தில் உழைப்பு இருக்கக்கூடாது, விச் இஸ் கரெக்ட். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்கும்போது அதுக்குள்ள நான் ஒவ்வொரு மணி இவ்வளவு மணி நேரம் தான் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் அந்த காலத்துல இருந்துச்சு. ஏன்னா ஒர்க் என்வைரன்மெண்ட் உங்களுக்கு 20-30 வருஷம் முன்னாடி எவ்வளவு ஃபேக்டரிஸ்ல ஏசி இருந்துச்சு, இப்போ ஷாப் ஃப்ளோர்ல எவ்வளவு ஃபேக்டரியில இப்போ ஏசி இருக்கு. ஸோ வசதிகள் வந்து ஒரு ஒர்க் என்வைரன்மெண்ட்டுங்கிறது 30 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததுக்கும் இப்பைக்கும் ஒரு ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது. ஸோ 30 ஆண்டுகளுக்கு முன்பு 5 மணி நேரம் பணியாற்றுவதே வந்து ஒரு கடினமான ஒரு விஷயமாக இருக்கும்போது இன்று அது ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரம் ஒரு பிரச்சனை இல்லாமல் பணி செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஸோ இதை ஏற்றாற்போல் நாம் சிந்தித்து செயல்பட வேண்டுமே தவிர, அப்போ எல்லா மாநிலங்களுக்கும் தங்களுடைய ஊழியர்கள் மீது அக்கறையே இல்லை, கர்நாடகாவில் அக்கறை இல்லை, வட மாநிலங்கள்ல வந்து ஜியோ பாஸ் பண்ணி அப்ரூவ் பண்ணாங்க, யாருக்குமே அக்கறை இல்லை, தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் அக்கறை இருக்குங்கிறது வந்து ஒரு வேலிட் பொசிஷன் கிடையாது. இதனுடைய இம்பாக்ட் வந்து இப்ப தெரியாது. இப்ப எல்லோரும் ஒரு ஒரு அரசாங்கம் சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறதுன்னு சொல்லிட்டு இது தட்டிட்டு போலாம். ஒரு ஒரு 5 ஆண்டுகளுக்கு பிறகு இங்கு வர வேண்டிய முதலீடுகள் அண்டை மாநிலங்களுக்கு செல்லும் போது இந்த அரசுக்கு அது புரிய வரும், பட் இப்போதைக்கு அது புரியாது. அதனால் அதை பத்தி கவலைப்பட வேண்டியது. இப்போ வெற்றி பெற்று விட்ட தொழிற்சங்கங்களும் மாநில அரசும் தங்களை ஒருத்தரை ஒருத்தர் தட்டி கொண்டிருப்பார்கள், தாஜா செய்து ஓ வெற்றி கிடைத்து விட்டது நினைத்திருப்பார்கள், பரவாயில்லை நினைத்துக்கொள். இதனுடைய இழப்பு மாநிலத்திற்கும் மாநில மக்களுக்கும் தான். சார், அதே போல இந்த 2 இயர்ஸ் ஆஃப் டிஎம்கே கவர்மெண்ட்ல வந்து கவர்மெண்ட் வந்து ஸ்டேபிளா போகுதுன்ட்டு சொல்லிட்டு இருக்கிற டைம்ல வந்து நிறைய நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணுது கவர்மெண்ட். நிறைய வந்து ஒன்னு முன்னாடி பேசுறாங்க, அதுக்கப்புறம் பின்னாடி அதை வாபஸ் வாங்குறாங்க. இப்ப இந்த திருமணத்துல மது விற்பனையா இருக்கட்டும், இப்ப இந்த 12 மணி நேரம் வேலையா இருக்கட்டும், கவர்மெண்ட் ஏன் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுது, என்ன ரீசன்னால இந்த கவர்மெண்ட் ஸ்ட்ரகிள் ஆகுது இப்படி? இல்ல, இந்த அரசாங்கம் அமைக்கப்பட்டதுல இருந்தே வந்து கேள்விகள் இருந்தன. முதலமைச்சர் எவ்வளவு கண்ட்ரோல்ல இருக்கிறாரு அப்படிங்கிறது, இது அவர் தான் எல்லா முடிவுகளும் முக்கிய முடிவுகளை எடுக்கிறாரா? ஓ, இந்த 2 உதாரணம், அந்த 12 மணி நேரம் முதலமைச்சருடைய பார்வைக்கு வராமல் அந்த சட்ட வடிவு எப்படி கொண்டு வரப்பட்டது? நிச்சயமா அவருக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? ஆனா கூட்டணி கட்சிகள் வந்து முதல்வருக்கு தெரியாம இது நடந்திருக்கும் நிறைய ஒகேஷன்ஸ்ல பார்த்தோம். தெரியாம நடந்தால் அதை விட ஒரு அவலம் வந்து இந்த எந்த ஒரு அரசுக்கு இருக்க முடியாதுங்க. இவ்வளவு முக்கியமான ஒரு ஒரு முடிவு, கொள்கை ரீதியான ஒரு முடிவு, லேபர் தொடர்பான ஒரு முடிவு, முதலமைச்சருக்கே தெரியாம யாரோ கொண்டுட்டாங்கிறது வந்து முதலமைச்சர் வந்து முக்கியமான முடிவுகள், கொள்கை ரீதியான முடிவுகள் எல்லாம் முதலமைச்சர் வழியா தாங்க போகும். யாரோ கொண்டுருவாங்க, ஐஏஎஸ் அதிகாரி வந்து எழுதி விட்டாரு. இப்போ இந்த மதுபானம்,
எடுத்துங்க. மதுபானத்தை வந்து கல்யாண மண்டபத்துல கொடுக்கலாம், திருமண மண்டபத்துல கொடுக்கலாம், ஸ்டேடியத்துல கொடுக்கலாம் அப்படிங்கறதெல்லாம் சி எதுவாக இருந்தாலும் இது வந்து பாலிசி டிசிஷன், அரசாங்கத்தினுடைய கொள்கை முடிவு. இந்த மாதிரி போகும்போது நிச்சயமா அது முதலமைச்சருக்கு அட்லீஸ்ட் ஒரு இந்த மாதிரி பண்றவங்க அது ஜஸ்ட் உங்களுக்கு உங்க அப்ரூவல் இருக்கு இல்லையா அப்படின்னு ஒரு ஒரு பேச்சாவது வருங்க. இந்த என்ன கொடுமை என்றால் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் முதல் நாள் சொன்னதுக்கும் அந்த ஜிஓக்கும் நேர் மாறாக இருக்கு. அவர் கல்யாண மண்டபம் எல்லாம் அப்ரூவலே கொடுக்கலங்கிறாரு, அதுக்கப்புறம் நைட்டு வந்து அது வாபஸ் வாங்குறாங்க. இது வந்து ஒரு யார் என்ன செயின் ஆஃப் கமாண்ட் இருக்கிறது, எப்படி முடிவுகள் எடுக்கப்படுகின்றன, யார் அதற்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறார்கள் தெரியாம இருக்கு. அதுதான் வந்து இந்த அரசாங்கத்துக்கு ஒரு மிக ஒரு அவப்பெயர் நிச்சயமாக ஏற்படும். ஏன்னா உங்களுக்கு கிளியர், சம்படி ஹாஸ் டு பி ஹெல்ட் அக்கௌண்டபிள். இப்ப இந்த 12 மணி நேரத்தை கொண்டு வந்தது யார், கன்சல்டேஷன் இல்லாம தானே வந்திருக்கணும். இதே கன்சல்டேஷன் நாலு நாள் முன்னாடி பண்ணியிருந்தா தொழிற்சங்கங்கள்லாம் இல்ல இல்லைங்க எங்களுக்கு நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம், 12 மணி நேரம் 14 மணி நேரம் ஆக்குங்கன்னு சொல்லுவாங்களா இல்லையே, அப்பவும் இதை எதிர்த்திருப்பார்கள் இல்லையா, அப்ப அவங்கள கேட்கவே இல்லையா, யார் அந்த முடிவு எடுத்தது அவங்கள கேட்காமலே இந்த மாதிரி ஒரு ஆர்டரை கொண்டு வரலான்னு. சோ இதெல்லாம் வந்து ஒரு அரசுக்கு வந்து ஒரு ஒரு முதலமைச்சருக்கு பர்டிகுலரா இன் கண்ட்ரோலாக இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஆக வந்து அவர் தென்படவில்லை அப்படிங்கறதுதான் கவலை. சோ முதல்வருக்கு முதல்வரோட கண்ட்ரோல்ல வந்து கீழ்மட்ட அதிகாரிகள் இல்ல அப்படின்ற ஒரு நிலையை எடுத்துக்கலாமா, அமைச்சர்களோ கீழ்மட்ட அதிகாரிகளோ மற்ற அமைச்சர்களோ எந்த லெவல்ல இந்த டிஸ்டன்ஸ் வருதுன்னே தெரியலையே. ஏன்னா இப்போ யாரையாவது வந்து அக்கௌண்டபிளா ஹோல்டு பண்ணி அவரை மாத்திட்டாங்க இல்ல அவரை நீக்கிட்டாங்க அப்படின்னா தெரியும், ஓ இவர் செய்த தவறு, அதற்கு அவர் தண்டிக்கப்பட்டிருக்கிறார், இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். இப்போ ஒண்ணுமே தெரியலையே, யாரு இதுக்கு பொறுப்புங்கிறது யாருக்கும் தெரியாது. இப்ப இந்த கல்யாண மண்டபத்துல மது குடுக்கலாங்கிறது வந்து 11,000 ரூபாய் கொடுத்துட்டு குடிக்கலாங்கிறது இப்ப அது வந்து இல்லை என்று கொண்டு வந்தாரு. இப்ப உண்டுங்கிறது யார் போட்டாங்க, இப்ப செந்தில் பாலாஜி அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கே வந்து அமைச்சர், அவருக்கே தெரியாம அந்த நோட்டு அந்த இது வந்திருக்குமா, அது வந்து வாய்ப்பை எப்படி இருக்கும், அது அவருக்கு தெரியாம வந்துச்சுன்னா அது இன்னும் கவலை அளிக்கிற விஷயம். மந்திரிகளுக்கும் தெரியவில்லை, முதல்வருக்கும் தெரியவில்லை யாரோ வந்து முடிவுகளை எடுக்கிறார்கள் என்றால் அதை விட ஒரு அரசுக்கு என்ன ஒரு ஒரு அவப்பெயர் கொடுக்கக்கூடிய விஷயம். சோ இது ரொம்பவே கவலை அளிக்கிறது. சார், ரிகார்டிங் பிடிஆர் ஆடியோ லீக்ஸ், அது வந்து வந்த உடனே ஒரு பரபரப்பா பேசப்பட்டது. பிடிஆர் வந்து இல்லைன்னு மறுத்தாரு, அதுக்கப்புறம் அண்ணாமலை 2வது ஆடியோ வெளியிட்டாரு, திரும்ப வந்து இது ஒரு கோழைத்தனமான அரசியல்னு பிடிஆர் விமர்சனம் பண்ணாரு. இதுக்கு நடுவுல முதல்வர் அவர்கள் இதை பத்தி கருத்தே தெரிவிக்காம இருக்கிறாரு, திமுக வந்து மற்றவர்கள் கருத்து தெரிவிக்காம இருக்கிறாங்கன்ற ஒரு பேச்சு வரும்போது முதல்வர் அவர்கள் இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்கிறாரு, என்னன்னா மட்டமான அரசியல் ஈடுபடும் நபர்களுக்கு நான் பதில் சொல்ல விரும்பவில்லை இந்த ஆடியோ மூலமா. பிடிஆர் அவர்களே விளக்கம் கொடுத்துட்டாரு, நான் வந்து மக்கள் பணியில இருக்கிறேன் அதை பத்தி தான் யோசிக்க முடியுன்றாங்க. சோ இந்த பதில எப்படி சார் பாக்குறீங்க? இல்ல, அதாவது பிடிஆர் அதற்கு பதில் சொல்லி இருக்கிறாருன்னு தவிர பிடிஆர் சொன்ன பதில் வந்து 100க்கு 100 உண்மை என்று சொல்லவில்லை முதலமைச்சர். அதை நீங்க ரீட் பிட்வீன் தி லைன்ஸ். முதலமைச்சர் ஒரு முறை கூட இது வந்து ஒரு ஃபேக் வீடியோ, இது வந்து ஒரு ஏஐயால் உருவாக்கப்பட்ட வீடியோ, இது அவர் குரலே அல்ல அப்படிங்கறத முதலமைச்சர் சொல்லல. முதலமைச்சர் என்ன சொல்றாரு, அமைச்சர் விளக்கம் கொடுத்துட்டாரு, அதை வந்து அதை பத்தி நான் பேச விரும்பல, அவங்களுக்கு பப்ளிசிட்டி கொடுக்குற மாதிரி அது மலிவான அரசியல் அப்படிங்கிற ரீதியா அவர் பேசுறாரு. திரு பிடிஆர் அவர்களை தெரிந்தவர்கள் எல்லோருக்குமே தெரியும், அவர் வந்து ஒரு அக்ரெசிவாக பேசக்கூடியவர். இந்த மேட்டர்ல வந்து ஒரு உங்க மேல ஒரு இவ்வளவு பெரிய அவதூறாக ஒரு ஆடியோ பரப்பப்படுகிறது என்று நீங்கள் வேற அது பொய்யாக தயாரிக்கப்பட்டதுன்னு சொல்லும் போது நீங்க என்ன பண்ணணும், ஒண்ணு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், ரெண்டாவது நீதிமன்றத்துக்கு போய் ஒரு வழக்கு தொடரணும். இதுவும் உங்களுக்கு யார் அதை வெளியிட்டாங்கிறதும் வந்து சர்ப்ரைஸ் இல்லை, அனானிமஸா இல்லை. இப்போ திரு அண்ணாமலை அவர்கள் அபிஷியலா அது ட்விட்டர்ல போட்டிருக்காரு, பதிவு செஞ்சிருக்காரு. சவுக்கு சங்கர் அவர்கள் ஒரு ஆடியோவை முதல்ல அவர் கொண்டு வந்து வெளியிட்டு இருக்கிறாரு, அவர் திருப்பி சொல்றாரு, நான் தான் கொண்டு வந்தேன், நான் தான் போட்டேன், அதை நடவடிக்கை எடுங்க அப்படிங்கிறாரு. அப்போ நீங்க வந்து காவல்துறைக்கோ இல்ல நீதிமன்றத்துக்கோ செல்லாத காரணம் என்னன்னு மக்கள் கேட்பாங்க இல்லையா. ஆமா, நீங்க சொல்றது இது பொய், இது அவதூறு, உங்கள் மீது இது வந்து திட்டமிட்டு செய்யப்பட்டிருக்கிற ஒரு அவதூறு பிரச்சாரம், ஒரு ஃபேக் ஏஐ மூலம் தயாரிக்கப்பட்ட ஒரு வீடியோ. இந்த வார்த்தைகளை நான் சொல்லவே இல்லைன்னு அந்த வீடியோல பிடிஆர் சொல்றாரு, இது போன்ற விஷயங்களை நான் பேசவே இல்லை சொன்னாரா இல்லையா. ஆமா, அப்போ நடவடிக்கை எடுக்கணும் இல்லைங்க. அப்ப ஏன் நடவடிக்கை எடுக்கல, உங்களுக்கு நினைவு இருக்கலாம்ல அந்த பிரதீப்னு ஒருத்தரை தூக்கி ஜெயில அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டாங்களே, அந்த மீம் போட்டாரு அந்த திரைப்படத்துல இருந்து அந்த மீமுக்கு. அதை விட இது எவ்வளவு பெரிய, ஆமா அதை விட இது எவ்வளவு பெரிய விஷயம், எவ்வளவு ஒரு மிகப்பெரிய ஒரு
அவதூறு பிரச்சாரமாக இது பிடிஆர் சொல்றாரு இது அவதூறு என்று. அப்ப நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதற்கு காரணம் என்ன? மக்கள் கேட்பாங்கல்ல, உங்க குரல் இல்லைன்னா ஃபர்ஸ்ட் நீங்க அதை கம்ப்ளைண்ட் பண்ணும்ல, சைபர் கிரைமுக்கு போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்ல, இந்த மாதிரி ஃபேக் ஏஐ போட்டு வீடியோ தயாரிக்கிறாங்க, தயவு செய்து நடவடிக்கை எடுங்க, சொல்லணுமா வேணாமா? திமுக சைட்ல இருந்து செய்தி தொடர்பாளர்கள் சொல்றது என்னன்னா, பிடிஆர் அது வந்து பிடிஆர் மேல வந்த அவதூறு, அவர் வழக்கு போட்டு அவர் அதை சந்திச்சுப்பாரு, இங்க எதுவும் இல்ல அப்படின்றாங்க. பிடிஆர் இதற்கான ஒரு பதில் அளிக்கிறாரே தவிர, இதுக்கு நான் வழக்கு போட போறேன், இதை வந்து கேஸா ஃபைல் பண்ணி நான் சந்திக்க போறேன்னு எங்கேயோ சொல்ல மாட்டாங்க. எங்கேயோ ஒரு இடத்துல வந்து டிஎம்கே கவர்மெண்ட் வந்து இந்த ஆடியோ ரிலீஸ் ஆனதுல வந்து பயப்படுறாங்களா சார்? இல்ல, நிச்சயமா வந்து திமுகவின் நிலைப்பாடு எனக்கு புரிகிறது. இது பிடிஆர் பத்தி ஒரு தனிப்பட்ட ஒரு கான்வர்சேஷன் வெளியே வந்திருக்கு. இது வந்து திமுக உதயநிதி சபரீசன் என்ற ரெண்டு பேர்களை வந்து அவர்களை பற்றி அவர் பேசியிருக்கலாமே தவிர, இதில் நடவடிக்கை எடுக்க வேண்டிய நபர் பிடிஆர், திமுக கட்சி இல்ல. சோ பிடிஆர் அவர்கள் இதை பற்றி பேசியிருக்கிறார். ஒருவேளை திமுக ஒரு கேஸ் போட்டு நாளைக்கு அது பிடிஆர் குரல் தான் வந்துருச்சுன்னா திமுகவுக்கு ஒரு பெரிய எம்பாரஸ்மெண்ட் ஆயிரும்ல. சோ திமுக நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த மேட்டர்ல காவல்துறை மூலமாக என்று நான் எதிர்பார்க்கவில்லை. யார் நடவடிக்கை எடுக்கணும்னா பிடிஆர் நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா அவர் குரல்னு கூறப்படுகிறது, அவர் பேசுனதாக கூறப்படுகிறது, அவர் அதை மறுக்கிறார். அப்போ அவர் தானே நிரூபிக்கணும். இப்போ வந்து அமைச்சரவை வந்து திரும்ப ஷஃபுல் பண்ண போறாங்க. இந்த ஷஃபுல் பண்ண போறதுல பிடிஆர் தொடர்ந்து என்னை பொறுத்த வரைக்கும் உடனடியாக பிடிஆர் மாற்றப்பட்டால் அது வந்து அந்த ஆடியோவில் இருக்கிறது உண்மை அப்படிங்கறத ஒரு பெர்செப்ஷன் மக்கள் மனதில் வந்துடும். அதனால இப்ப பிடிஆர் மாத்துவாங்க என்று நான் நினைக்கவில்லை. ஆனால் அடுத்த சில மாதங்களுக்கு பிறகு அவர் நீக்கப்படுவார் என்பதில் எனக்கு சந்தேகம் இல்லை. ஏன்னா நிச்சயமாக வந்து நீக்கப்படுவார். அது வந்து ஒரு 6 மாசம் கழிச்சா, 3 மாசம் கழிச்சா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஏன்னா உடனடியா இப்போ நாளைக்கு இன்னைக்கு நீக்கம் செய்தார்கள் என்றால் என்ன பர்செப்ஷன் வரும்? அந்த ஆடியோ நாள் தான். ஏன்னா அவர் மேல வேற பெரிய ஊழல் குற்றச்சாட்டு அந்த மாதிரி எந்த குற்றச்சாட்டும் கிடையாது. பிடிஆர் மேல இந்த ஸ்கேம் வந்துச்சு, இல்ல ஒரு மாதிரி யாரையோ தவறா பேசிட்டாரு ஏதாவது ஒரு விஷயத்துல பொதுமக்களை, இல்ல எங்கேயாவது ஒரு சண்டை வந்துச்சு, அந்த மாதிரி ஒன்றும் குற்றச்சாட்டு அவர் மீது இல்லை. அந்த மாதிரி இல்லாத போது நீங்க அவரை திடுதிப்புன்னு இப்போ நீக்கினீங்கன்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? அந்த ஆடியோ நாள் தாங்க நீக்கினாங்க. அப்பன்னா அந்த ஆடியோ அவர் சொன்னது நீக்கிட்டாங்கன்னா அப்போ அது ஆடியோ உண்மையா தானே இருக்கும். அந்த திங்கிங் தானே மக்கள் மனசுல பர்செப்ஷனா வரும். அதனால என்னை பொறுத்த வரைக்கும் உடனடியாக அவரை நீக்க மாட்டார்கள், ஆனால் உறுதியாக நீக்கி விடுவார். இன்னும் அது எவ்வளவு வேற ஏதாவது ஒரு காரணம் கிடைக்கலாம் சில மாதங்களுக்கு பிறகு, அதை சாக்காக வைத்து கொண்டு அவரை நீக்கலாம். பட் பொலிட்டிக்கலி அவர் வந்து இனிமே ரெலவெண்டா இருப்பாரா அப்படிங்கிறது சந்தேகம். திமுக சார், அதே போல இந்த ஜி ஸ்கொயர் ரைட்ஸ், இப்போ வந்து ஐடி ரைடு வந்து முடிஞ்சிருக்குது. முடிஞ்சதுல என்ன செய்தி வெளியாகுதுனா, கிட்டத்தட்ட 700 கோடி அளவுக்கு வந்து வரி முறைகேடு வந்து பண்ணியிருக்கிறதா வந்து இப்போ செய்திகள் வெளியே வருது, நடந்திருக்குன்னு வெளியே வருது. அதிகாரப்பூர்வமாக இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வரும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. அது இன்றோ இல்ல நாளையோ வரக்கூடும். சோ அது வந்த பிறகு நமக்கு இதுல தெளிவு வரும். ஏன்னா மீடியால வந்து 700 கோடி வந்திருக்கு அப்படின்னு பிடிக்கப்பட்டிருக்கிறது எல்லாம் சொல்றாங்க, அதுல எந்த அளவுக்கு அது உண்மை என்று நமக்கு தெரியாது. சோ அது வரைக்கும் ஒரு 2 நாள் பொறுத்திருந்தால் நிச்சயமாக, ஏன்னா இவ்வளவு பெரிய ரெய்ட் நடத்திட்டு 1 வாரம் கிட்டத்தட்ட நடத்திட்டு ஸ்டேட்மெண்டே கொடுக்காம இருக்க மாட்டாங்க. உறுதியாக ஸ்டேட்மெண்ட் வரும். அந்த ஸ்டேட்மெண்ட் வந்த பிறகு நிச்சயமா இதுல ஒரு தெளிவு வரும். ஆனால் செய்திகள் தெரிவிக்கின்றன, மீடியா நியூஸின் அடிப்படையில் ஒரு பெரும் அளவுல வரி ஏய்ப்பு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கறது தான். இன்னைக்கு இன்ஃபேக்ட் 2-3 சேனல்ல அந்த நியூஸை ஃபிளாஷ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 700 கோடி வரி ஏய்ப்பு அப்படிங்கறது ஃபிளாஷ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் பல தகவல்கள் இந்த ஸ்டேட்மெண்ட்ல வரக்கூடும், பொறுத்திருப்போம் சார். அதே போல அந்த விஷயம் சம்பந்தமா கேள்வி கேட்கும் போது உதயநிதி அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாரு, இந்த மாதிரி ஐடி ரைட் எல்லாம் நிறைய பாத்திருக்கோம், எத்தனையோ வழக்கு போட்டிருக்கிறாங்க, ஆனா அதெல்லாம் தாண்டிதான் திமுக நிக்கிறது, நாங்க நிக்கிறோம் அப்படின்னாரு. ஜி ஸ்கொயரை இத்தனைனா திமுகவுக்கும் ஜி ஸ்கொயருக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு வந்தவங்க வந்து இன்னைக்கு வந்து இந்த ஐடி ரைட் எல்லாம் பார்த்து பயப்பட மாட்டோம்னா அவங்களே போய் அந்த டிராப்ல விடுறாங்களோ? இல்ல, அது வந்து அந்த எம்எல்ஏ திரு மோகன் அவர்கள் வீட்டிலும் அவருடைய மகன் கார்த்திக் மோகன் வீட்டிலும் நடந்த அந்த ரெய்டை பத்தி கேட்கும் போது அதுவுமே வந்து ஜி ஸ்கொயரோட சம்பந்தப்பட்டிருக்குன்னு தான் சொல்றாங்க. ஆமா, அதுக்கு அது சம்பந்தம். பட் சி, இன்றைய சிச்சுவேஷன்ல வந்து திரு உதயநிதி அவர்களுக்கோ திரு சபரீசன் அவர்களுக்கோ நேரடியாக ஜி ஸ்கொயர் அவர்களுடைய நிறுவனம் என்று ஆதாரம் இது வரைக்கும் வரல. அது வந்த பிறகு இந்த ரெய்ட்ல என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு நமக்கு தெரியாது.
அந்த வந்த பிறகுதான் வந்து நம்ம டைரக்டா லிங்க் பண்ண முடியும் சார். ஆனா நிறைய பத்திரிகைகள்ல வர செய்தி என்னன்னா ஆபரேஷன் சாப்ஸ்னே போட்டு சபரீசனுக்கு தொடர்பான நிறைய இடங்கள்ல வந்து ஐடி ரைடு போயிருக்கு. அவருக்கு அவர் இன்வெஸ்ட் பண்ண கம்பெனி அதுதாங்க. ரைட் நவ் இட் இஸ் ப்ரெமெச்சூர். நமக்கு இப்போ ஒரு ஆதாரம் வந்துச்சு. இப்ப நம்ம கிட்ட இருக்கிற ஒரே இது வந்து அந்த பிரசாந்த் ரெட்டியும் திரு சபரீசனும் ஒரு கம்பெனில ஹைதராபாத்ல லோட்டஸ் பேவின் டெவலப்பர்ஸ்ல டைரக்டர்ஸ். அதை வச்சு அவர் கம்பெனி தான் ஜி ஸ்கொயர் என்று கூற முடியாது. சோ வி ஹாவ் டு வெயிட் ஃபார் தி எவிடன்ஸ் டு கம். இந்த ரெய்ட்ல என்ன கண்டுபிடிச்சாங்க? வெறும் வரி ஏய்ப்பு தான் கண்டுபிடிச்சாங்களா இல்ல மணி லாண்டரிங் கண்டுபிடிச்சாங்களா? யார் யார் நிறுவனங்கள் இவை? இந்த நிறுவனங்களுக்கு எங்கிருந்து பணம் வந்திருக்கிறது? இவ்வளவு பணம்? இதெல்லாம் தெரிந்த பிறகுதான் நம்ம வந்து அந்த லிங்கை எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். இல்லாட்டி வந்து ஒரு மாதிரி ஸ்பெகுலேட் பண்ணலாம். எப்படி எங்கிருந்து அந்த அமைப்புக்கு இவ்வளவு பணம் வந்துச்சு? எப்படி இவ்வளவு வேகமா லைஸ் ஐ மீன் அப்ரூவல்ஸ் எல்லாம் கிடைச்சிச்சு? சோ ஏதோ லிங்க் இருக்கலாம் அப்படிங்கிறது வேற. நீங்க இந்த டிபார்ட்மெண்ட்ல அவங்க ரெய்ட்ல கண்டுபிடிச்ச எவிடன்ஸ் வச்சு நம்ம அவங்கள வந்து குற்றம் சாட்டுறதுங்கிறது வேற. ஒரு ரெண்டு நாள் ஐ திங்க் டெஃபினட்டா என்னுடைய எதிர்பார்ப்பு இன்னைக்கோ இல்ல நாளைக்கோ நிச்சயமா ஒரு ஸ்டேட்மெண்ட் வரும். ரிகார்டிங் கர்நாடகா எலெக்ஷன்ஸ் இப்போ வரப்போகுது. அதுல வந்து ஒரு பக்கம் வந்து காங்கிரஸுக்கு தான் வந்து மெஜாரிட்டியோட காங்கிரஸ் ஜெயிக்க போகுது அப்படின்றாங்க. இன்னொன்னு வந்து டபுள் இன்ஜின் கவர்மெண்ட் தான் வந்து உருவாக போகுது, ஒரு தொங்கு சட்டமன்றம் தான் உருவாக போகுது அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் பிஜேபி அப்படின்றாங்க. சோ யாருக்கு அங்க அப்ஹோல்டு இருக்கு சார் கர்நாடகால? என்னை எனக்கு கிடைத்திருக்கிற செய்திகள் பிரகாரம் காங்கிரஸுக்கு அட்வான்டேஜ் இருக்கு. அது வந்து அப்சல்யூட் மெஜாரிட்டியோ அல்லது சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியோ நிச்சயமாக உருவாகும் என்று என்னுடைய எதிர்பார்ப்பு. அதை தாண்டி ஒரு ஸ்டேபிளான அரசு அமைக்கக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு கிடைக்குமாங்கிறது தான் பொறுத்திருந்து பார்க்கணும். 120 சீட் வந்தாதான், 113 தான் மெஜாரிட்டி. ஆனால் 113 114 வந்தால் பாஜக சும்மா இருக்காது. காங்கிரஸுக்கு 113-114 வந்தாக்க ஏதேனும் ஒரு முயற்சி செய்து உடைக்கிறதுக்கு சென்ற முறை என்ன நடந்ததோ அது நடக்கக்கூடும். சோ ஒரு 120 சீட்டாவது காங்கிரஸ் பெற்றால்தான் ஒரு ஸ்திரமான ஒரு ஆட்சியை கொடுக்க முடியும். அது கிடைக்குதா என்று பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஆனால் என்னை பொறுத்தவரை உறுதியாக சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி கெட்டிங் அ மெஜாரிட்டி ஆர் வெரி க்ளோஸ் டு அ மெஜாரிட்டியாக காங்கிரஸ் இருக்கும். ஆனா பிஜேபி அந்த இடத்துல ரொம்ப கான்பிடன்ஸா மூவ் பண்ற மாதிரி தெரியுது சார். ஏன்னா வந்து முஸ்லிம்ஸ் கிட்டத்தட்ட வந்து பிஜேபியோட லீடர்ஸ் வந்து முஸ்லிம்ஸ் ஓட்டு தேவலன்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு முஸ்லிம்க்கு கூட அவங்க இன்னும் சீட்டு கொடுக்கல. அதே போல பாலிடிக்ஸ் அங்க எடுத்துட்டு போற பாலிடிக்ஸ் வந்து திரு அமித்ஷா அவர்கள் சொல்லும் போது என்ன சொன்னார்னா காங்கிரஸ் வந்தா 4% ரிசர்வேஷன் கொடுத்துருவாங்க, நாங்க வந்து அது கொடுக்க மாட்டோம், நாங்க அப்படியே அதை வந்து அவங்க அவங்க அந்த இந்துத்துவ கொள்கையினுடைய அடிப்படையில அவங்க கொஞ்சம் ஃபர்மா போலரைசேஷனுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனால் ரெண்டு விஷயம், பிஜேபி வந்து கர்நாடகால மெஜாரிட்டி தாங்களாக முழுமையாக வெற்றி பெற்றதே கிடையாது. இவன் சரித்திரத்துல நீங்க பாத்தீங்கன்னா கூட அவங்க எப்பவுமே அலையன்ஸ் மூலமாகவோ இல்ல மெஜாரிட்டியை வந்து உருவாக்குறது மூலமாகத்தான் அவங்க ஆட்சியில இருந்திருக்காங்க. சோ அதனால அவங்களுக்கு அது ஒரு டஃப் டாஸ்க். ரெண்டாவது, இன்கம்பன்ட் கவர்மெண்ட்டை கர்நாடகா திருப்பி தேர்ந்தெடுப்பது 30 காலமாக செய்யவில்லை. ஏற்கனவே இருக்கிற கவர்மெண்ட் வெளியே அனுப்பிட்டு 5 கழிச்சு 5 ஒரு வாட்டி மாத்திட்டே இருப்பாங்க. சோ அந்த மாற்றம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனா பிஜேபி ரொம்ப கான்பிடண்டா இந்த எலெக்ஷனை பாக்குற மாதிரி தெரியுது சார். இல்லைங்க, கான்பிடன்ஸ் இருக்கலாங்க, எல்லாரையும் கூட்டு வராங்க. பிரதமர் கிட்டத்தட்ட அங்கேயேதான் கர்நாடகாலதான் தங்கி இருக்கிறாரு. பட் அறிவிச்சிருக்காங்க, இவங்களும் அறிவிச்சிருக்காங்க. இன்னைக்கு காங்கிரஸ் ₹2000 கொடுக்குறான் பெண்களுக்கு, அதெல்லாம் அறிவிச்சிருக்கிறாங்க. பட் என்னன்னா பசவராஜ் பொம்மை அரசு மீது அதிருப்தி இருக்கிறது. 40% சர்க்கார், 40% கமிஷன் வாங்குறாங்க அப்படிங்கிற ஊழல் நிறைந்த ஆட்சிங்கிறது மக்கள் மனதுல பதிஞ்சிருச்சு. அதை தாண்டி பாஜக வெற்றி பெறுவது கடினம். இப்போ வர கருத்து கணிப்புகள் எல்லாமே பாஜக 75-80 இடங்களுக்கு மேல் கிடைப்பது கடினம் என்றுதான் கூறுகிறார். எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி சார். நன்றி, நன்றி. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.